இன்றைய வேத வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வேதத்தில் எலிசா என்னும் தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து பார்க்கிற போது அவர்களை சுற்றி எதிரியின் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி சூழ்ந்து இருக்கிறதை அவன் பார்த்து அவன் பயந்து நடுங்கி எலிசாவினிடத்தில் போய் சொல்லுகிறான், நாம் இப்பொழுது என்ன செய்வோம் என்று கலங்கினான். அப்பொழுது எலிசா தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலை முழுவதும் நிற்கிறதை அவன் கண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதுமே நம்மை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறார். அவருடைய கேடகம் நம்மை எப்பொழுதும் காக்கும். ஆம், அன்றைக்கு எலிசாவோடு இருந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் எல்லாம் அமைகிறது. எலிசாவுக்கு தேவன் தன்னை சுற்றி இருப்பதினால் அவர் அந்த இராணுவத்தை பார்த்து தைரியமாய் இருந்தார். அவருடைய வேலைக்காரன் கண்கள் அடைக்கப்பட்டதினால் கலங்கினான். இப்படி நாமும் கூட சில நேரங்களில் அவருடைய பாதுகாப்பை அறியாமல் இருக்கிறோம். அப்படியல்ல, தேவன் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.